பட்டது. நாங்கள் செய்கிற தொழில இந்த தொழில் டோபி தொழில் தான் செய்கிறோம், மற்ற வேலை எந்த இதுவும் கிடையாது. இது அப்படி இருக்க சொல்ல எதிர்பாராத தண்ணி வந்து எல்லாம் ஏகப்பட்டது நஷ்டமாயிடுச்சு. அதே மாதிரி இப்போ அதுக்கு நஷ்டடியாக இன்னும் பாதி கொடுத்தும் கொடுக்க முடியாமல் தலை தூக்க முடியாமல் நிற்கிறோம். மறுபடியும் இதே மாதிரி வருதுங்கிறாங்க. அப்புறம் இதை விட்டுட்டு திருப்பி நாங்கள் அங்கே போகிறதுக்கு வேறு வழியும் கிடையாது. போகிறதுக்கு வேறு வழியும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதால போய் நம்ம எதனா மனு கொடுத்தாலும் எதனா சொன்னாலும் அது சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை வர்றாங்க பார்க்குறாங்க, அப்படியா நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். ரெண்டாவது எங்களுக்குன்னு வந்து யாரும் எந்த இதுவும் செய்தது கிடையாது. இந்த தொகுதியை பொறுத்த வரலையும் எந்த ஆட்சி வந்தாலும் எதுவுமே செய்யறது கிடையாது. வருவா போகிறதுக்கு வந்து வந்து பார்ப்பாங்க, அதோட அவ்வளோதான். எந்த இதுமே வந்து எங்களுக்குன்னு எந்த இதுவும் செய்யவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இது எந்த ஆட்சி வந்தாலும் என்ன வீடு கொடுக்குறீங்கல்ல, எங்கேயாவது ஒரு வீடு கொடுத்துட்றீங்க, அந்த ஒரு வீடு போதும்ல, இங்கேயும் வாங்கிக்கலாம் அங்கேயும் வாங்கிக்கலாம், எங்களால் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஊருக்குள்ளே கொடுத்துனக்காரங்க கொடுத்துறோம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வீடு கூட வாடகைக்கு இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் எப்படியாவது அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு நாலு இடத்துல கிடச்சிட்டு தானே ஊரை போட்டு போட்டு வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த ஊருக்குள்ளே கொடுத்துனக்காரங்க கொடுத்தனமாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வீடு கிடைக்கலையே, ஆத்து ஓரம் போட்டோம்னா உடனே நான் எத்தனை வாடி வேணும் கொடுத்துட்றீங்க. இதை எடுத்துட்டு ஃபுல்லாக காமன்ஸை ஒரு போட்ட அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் மேலும் வீடு உள்ளே போடாத அளவுக்கு இருப்பாங்க. இது இப்படியே தான் இன்னும் இருக்கும், இருக்க இருக்க பெருகிட்டு தான் இருக்கும். தர அதை தொடர்ந்து முடியாது. இதுக்கு சரியான முடிவே இதுக்கு ஒரேடியாக செவ்ருக்கு. ஆற்றுல போகிற தண்ணியை கொஞ்சம் இந்த பக்கமாக திருப்பி விட்டாங்கன்னா நீர் வளம் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வந்து இருக்கிற குப்பைங்கள்லாம் அடிச்சுட்டு போயிடும். அல்ல, தண்ணி வேகமாக போச்சுன்னா ஆற்றுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் குப்பைங்களாம். அப்போ ஆறு க்ளீன் ஆகிடும், காற்று சுத்தமாக வரும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக திருப்பி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், வேகமாக தண்ணி போகும், குப்பைங்கள்லாம் போயிடும். எங்களுக்கும் அந்த தண்ணியோட வளம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆற்றுக்குள்ளே தண்ணி நிறைய போச்சுன்னு வச்சுங்களேன், தண்ணி பூமிக்குள்ளே நிறைய வந்துடும். எங்களுக்கு அந்த ஒரு சின்ன இது மட்டும் நல்லா இது பண்ணி கொடுத்துரும் தண்ணி. அதெல்லாம் பண்ணாங்க. ஒரு நாள் வந்தாங்க, ஒரு நாள் வந்து அந்த நேரத்துக்கு அவங்களை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. இது மாதிரி இருக்க கூட இது மாதிரி கூடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பத்து நாள் கழிச்சு இந்த குப்பையெல்லாம் அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க. அவ்வளோதான் பண்ணாங்க, வேற ஒன்றும் பண்ணலை. ஒரு நாள் வந்து பார்த்துட்டு மாத்திரை கொடுத்தாங்க, திருப்பி யாரும் வந்து என்ன இதுன்னு பார்க்கல. நாங்களாம் இந்த குப்பையை வந்து நாலஞ்சு வாடிக்கு எங்கள் ஏரியா கவுன்சிலுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பொறுத்து அந்த குப்பையை அந்த பக்கமாக தள்ளி விட்டாங்க. அவ்வளோதான், குப்பையே அல்லல்ல ஒன்றும். அந்த ஒரு நாள் ஏரியா தலைவர் யார் வந்தாலும் அந்த ஒரு நாள் கூட வராங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஒரு நாளே முடிஞ்சிடுது. வேறு மறுபடியும் வந்து இந்த ஏரியா அப்படி இருக்கு அப்படி இருக்குன்றது பார்க்குறது கிடையாது யாரும். அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் அவ்வளோ இல்லை இல்லைக்கா நம்ம ஏரியாவில் அந்த இது. உங்கள் வீட்லேயேவா? ஆனால் ஜுரம் பாதிச்சது, ஆனால் தனிப்பட்டதில் துண்டிப்பூரில் போய் ஊசி போட்டு கொஞ்சம் நல்லா ஆகிட்டானா. நிறைய பேருக்கு ஜுரம் வந்ததுன்னா உண்மை. ஆனால் டொங்கு ஜுரம் வந்து அவ்வளோ இல்லை நம்ம ஏரியாவில். ஆனால் இந்த கொசு தொல்லையை கொஞ்சம் ஒழிச்சா நல்லாயிருக்கும். அதுதான் மெயின், கொசு தான் பயங்கரமாக இருக்குது. மெயினாக இந்த ஆரை சுத்தப்படுத்தி கொஞ்சம் செவுறு நல்லா ஆகிட்டு போயிட்டா கொஞ்சம் இது இல்லாத இருக்கும், பிரச்சனை இல்லாத இருக்கும். ஊருக்குள்ளே தண்ணி உள்ளே வராத அளவுக்கு பயம் இல்லாத இருக்கலாம். இப்போ நாங்களாம் இந்த மழை பெஞ்சாலும் பயந்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கே போன வாட்டி ஒரு மாதிரி திருப்பி அந்த வெள்ளம் வந்துட போதோ அப்படின்ற, போன வாட்டி நிறைய ஜாமாலாம் எங்களுக்கு பாதிச்சுது, எல்லாமே தண்ணியில் முழுகி போச்சு. எங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த வாட்டியாவது கொஞ்சம் உஷாராக இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. குப்பை குப்பை இருக்குது, இன்னும் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க. இங்கே இருக்கவங்க வந்து எல்லாமே துணி துவைக்கிறோம், நாங்கள் இங்கே தான் துணி துவைக்கிறோம், அவ்வளோ பாதிக்கப்படுறோம் நாங்கள். இந்த இந்த தண்ணி ஃபுல்லாக ரொம்பிச்சுனா எங்கள் வீடு ஃபுல்லாக பாதிக்குது. இந்த இடமே சரியில்லை. வேறு பசங்க நைட்டானா வந்து சுற்றுறானுங்க, ரூம் கதெல்லாம் தட்டுறானுங்க. நைட்டானா ஸ்பீடாக பைக் ஓட்டுனு போகிறானுங்க, குழந்தை மலை அடிக்கிற மாதிரி ரொம்ப பண்ணுறானுங்க. ரொம்ப இங்கெல்லாம் வந்தவங்களாம் எல்லாமே இங்கே தான் குப்பைலாம் கொட்டுறாங்க. குப்பை வரங்க சரியாக வரமாட்டேன்றாங்க. எங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது தெரியுமா? கொசுகளில் தூங்க முடியல எங்களால் வீட்டிலலாம். டோபின ரூம் தான் குத்துருக்கானு பேர் தான். ஒரு பராமரிப்பை யாருமே இது பண்ணல, யாருமே காப்பரேஷன் யாருமே நடத்தலை. யாருமே இருக்கும் ஒரு கொசு மருந்து கூட அடிக்க மாட்டேன்றாங்க, எதுவுமே பண்ணவும் மாட்டேன்றாங்க. இதுமாரி இல்லாதப்ப நாங்கள் எப்படி தான் இங்கே இருக்க முடியும்? இது வேறு வீடு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க வேறு, அது வேறு எங்களுக்கு இதுவாக ஆகுது. எங்களால் எங்கே போக முடியும்? போன வாட்டி அது பரவாயில்ல, லைலா காலேஜில் போய் நாங்கள் இருந்தோம். கொஞ்சம் இது இந்த வாட்டி லைலா காலேஜாக இடமே இல்லைன்ட்டாங்க. எங்கே போக முடியும் எங்களால்? இப்போ எங்கள் மெயின் ரோடு தான் போய் எங்கள் மெயின் ரோட்டில் போய் பத்தணும் போல, ரோட்டில் தான் பத்தணும் போல இருக்குது. குழந்தை வீட்டில் வச்சு எங்கே போய் படுக்க முடியும்? வீடு ஃபுல்லாக இப்போ தண்ணி எங்கள் வீட்டிலலாம் ஒழுகுது. இத்தனை மலையில் பேஞ்சு ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப கிடக்குது. ட்ரைனேஜ் தண்ணி போகிற அளவுக்கு வழி இல்லை. ரொம்ப இந்த ஆறுலாம் ஒரே அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே ஆறு கஷ்டம் பண்ணோம், ஒரே இதுவாக இருக்குது. காம்பவுண்ட் போடணும்,
ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரே கொசு தொலை தாங்க முடியல, நைட்ல தூக்கம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க, ரொம்ப இதுவாக இருக்குது. சார பெட்டியில 2015 இருந்தே அப்படியே திறந்தே இருக்கு, அப்படியே திறந்தே இருக்கு. 2015 வெள்ளம் வரும்போது மாத்தி போட்டாங்க, அதுக்கப்புறம் இதை மூடவே கிடையாது. இது உள்ள ஒரு பூனை போயிட்டு செத்து போச்சு, ஆனால் இது வரைக்கும் மூடவே கிடையாது. இந்த பைப்பும் அப்படியே தான் பாருங்க, அது உள்ள அது லாஸ்ட் வரைக்கும் அந்த பைப் போகுது, அது மேலே மூடியே போட கிடையாது. இது மின்சார பைப்பு சரி பண்ணாதான் ஷாக் அடிக்காம இருக்கும், தண்ணி வந்தால் கண்டிப்பாக இது உள்ளே வரும், ஜனங்க யாராவது வந்தால் பார்க்க தான் செய்வாங்க. அதே மாதிரி இந்த குப்பைங்க கொட்டத்தை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படிக்கட்டை அது கீழே படிக்கட்டுருக்கு, இந்த பில்டிங்கு பக்கத்தில் படிக்கட்டு 18 படிக்கட்டுருக்கு, அந்த படிக்கட்டை சீர் பண்ணி விட்டாங்கன்னா கூட ஜனங்க போயிட்டு குப்பையை கூட உள்ளே கட்டுவாங்க. இந்த ஆற்று இந்த ஓரம் சீர் சீர் பண்ணி விடலாம். இந்த துணி துவைக்கிற இடம் அவ்வளோ மோசமாக இருக்குது, செலவு செய்கிறவங்களோட செலவு செய்ய முடியதே கிடையாது, அவ்வளோ குப்பை கொட்டி நாசமாக. இந்த ரெண்டு வீட்டில் இருக்கவங்க இருக்கவே முடியாது, அவ்வளோ குப்பையும் உள்ள வந்துடும். இந்த தண்ணி போக்குறதுக்கு வழியே கிடையாது பாருங்களா, வீடு வந்து பாதி ஆறு உள்ளே இறங்கிருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா தண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். பண்ண முடியல, கொஞ்ச நேரம் வெளியே கூட வந்து உட்கார முடியல பசங்களால், எல்லாம் ஒரே வம்பு பண்ணிக்கினே, ஒரே வண்டி எடுத்துக்கினே, ஒரே அம்மின்னு போகிறாங்க. வயசானவங்கன்னு இல்லை, ஒரு இது இல்லை, மரியாதையே இல்லை, அவங்க மேலே எச்சு துப்பிக்கினு ஒரு டீசென்ட்டே இல்லாமல் போகிறாங்க பசங்க. அது எங்களுக்கு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுங்க எங்களுக்கு. நீங்கள் இந்த குப்பையில் நாங்கள் எப்படி குழந்தைங்களை வச்சுன்னு எப்படி இருக்க முடியும்? சரியா தண்ணி வசதியும் இப்போ இல்லை எங்களுக்கு, எங்கே காய்ச்சல் வருது எங்களுக்கு, அதுக்கே எதனா ஒரு வழியை பண்ணுங்கள். இந்த கொசு ஒழிங்க, மொதல் கொசுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்க. பல முறை நாங்கள் மனு கொடுத்து ஒன்றும் செய்யலை. பின்பக்கம் வந்து கம்பளி பூச்சிக்கு அதிகமாக வருது ரூமுக்குள்ள, எவ்வளோ முறை ஜெயெல்லாம் போய் பார்த்து யாரும் ஒன்றும் பண்ணல. செய்கிறேன் செய்கிறேன்றாங்க, இன்னொரு செய்த பாருல என்னன்னு வந்து கேட்கல பொதுமக்களே. இது என்ன பண்ண அப்படின்னா முன்கூடமா முன்பக்கம் சுவர் வேணும், பின்பக்கம் சுவர் வேணும் எங்களுக்கு, அப்போ தான் ஒரு பாதுகாப்பு இருக்கும். பென்சில் லெவலில் போனால், ஏசி லெவலில் போனால், எல்லாம் அந்த பேப்பர்லாம் ஆஃபீஸில் இருக்குது, அவங்க வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுமாரி குப்பை நாங்கள் கவுன்சிலர் எடுப்போம், புகார் பண்ணோம், கவுன்சிலரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு. எவ்வளோ பெரியகிட்ட கார்ப்பரேஷன்காரன் வந்தால் பார்த்துட்டு போகிறான், சரிப்பா நாங்கள் பண்ணிடுறோம்பா, அதை பண்ணுறாங்க, அதை சொ அதை பார்த்துட்டு போகிறாங்க, அதே பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாம் வராங்க தான், சரிப்பா சரிப்பா அப்படிதான் அப்படியே எட்டி பார்த்துட்டு போயினே இருக்காங்க. சரி நாங்கள் எவ்வளோ நடவடிக்கை எவ்வளோ இதுதான் கொடுத்துருக்கோம் தெரியுமா, நாங்கள் அது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் தாழ்ந்தப்பட்டவங்க, யார்கிட்ட தான் போய் உன்ன மடு கொடுக்க கொடுத்து, யார்கிட்ட தான் போய் நாங்கள் எங்கள் குறையை சொல்கிறது, எங்கள் குறை யார்கிட்ட சொன்னால் கூட எடுக்க எடுத்து நடத்த மாட்டேன்றாங்க. துணி துவைக்கிற மேலே காய வைக்க முடியல. போராட்ட அளவுக்குலாம் நாங்கள் போகல. அந்த வெள்ளம் வந்து போது அந்த சிக்னல்கிட்ட போய் மறியல் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கு மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அப்புறம் எதை பார்த்து பார்த்தாங்க செய்தாங்க, அப்புறம் ஆளுங்களை கூட்டியாந்து சிக்னலையும் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த இதுவுமே செய்யவில்லை அவங்க. நாங்கள் போய் கவுன்சிலர் ஆஃபீஸுக்கு, தாசில்தார் ஆஃபீஸுக்கு, இதுக்கெல்லாம் போயிட்டு கூட சீ போன அழிச்சிடுங்க விட்டோம் திருப்பி. எங்களுக்கே வெறுத்து போயிடுச்சு, எங்கேயுமே போகிறது கிடையாது. இப்போது நம்ம போனாலும் புண்ணியம் கிடையாது, வந்து எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு, நாங்கள் எங்கேயுமே போகிறது கிடையாது. இப்போது ஆறு குறுகளாக போயிருக்குல்ல, அதனால் அந்த ஆத்தோரத்தில் குடிசைலாம் எடுத்துட்டாங்கன்னா ஆறு அகலமாகிடும், ஆறு பெருசாகிடும், குப்பைக்கும் இந்த மாதிரி கொட்ட மாட்டாங்க, வசதியாக இருக்கும். அது யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வந்து பார்க்குறாங்களா தான், யாரும் செய்ய மாட்டேறாங்க.